தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. பத்தாண்டுகளில் 20,000 மாணவர்கள் 1,000 ஆசிரியர்களை இழந்துவிட்டோம். 30க்கும் குறைவான மாணவர்களை கொண்டிருக்கும் 156 தமிழ் பள்ளிகளின் தலைவிதி ஊசலாடுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் பள்ளிகளின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவு கண்டு வருவது பெரும் கவலை அளிக்கிறது. 2011 100,000 மேற்பட்ட மாணவர்களை கொண்டிருந்த தமிழ் பள்ளிகள் இப்போது சராவரி வருடத்திற்கு 2,000 மாணவர்களை இழந்துள்ளது. இதே காலகட்டத்தில் மாணவர்கள் குறைவால் தமிழ் பள்ளிகள் 1,000 மேற்பட்ட ஆசிரியர்களையும் இழந்திருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், 156 தமிழ் பள்ளிகள் வெறும் 30க்கும் குறைவான மாணவர்களை மட்டுமே கொண்டிருப்பதால் இந்த பள்ளிகளின் தலைவிதி ஊசல் ஆடுகிறது என்று அதிர்ச்சி தகவலை மலேசிய தமிழ் அறவாரியத்தின் உதவி தலைவர் இன்ஜினியர் சுப்பிரமணியம் ராகவன் அம்பலப்படுத்தியுள்ளார். இந்த 156 தமிழ் பள்ளிகளை காப்பாற்றப் போவது யார், பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதை போல் இதற்கு எந்த வகையில் சமுதாயமும் அரசாங்கமும் தீர்வு காணப்போகிறது என்பதே முக்கிய கேள்வியாகும். இது பற்றி தமிழ்நேசன் யூடியூப் சேனலுக்கு வழங்கிய சிறப்பு பேட்டியில் சுப்பிரமணியம் ராகவன் இவ்வாறு விவரிக்கிறார். நமது ஆய்வின்படி கவனமாக இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் 100 முதல் 200 பள்ளிகளை நாம் இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இன்றைய சூழ்நிலையில் பொது இயக்கங்களோ தமிழ் ஆர்வலர்களோ இல்லை பள்ளி பங்களிப்பாளர்களோ திட்டங்களை தீட்டாவிட்டால் நாம் கூடிய விரைவில் இயற்கையாகவே இப்பள்ளிகளை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வணக்கம், நான் சுப்பிரமணியன் ராகவன், தமிழ் அறவாரியத்தின் உதவி தலைவர். இன்று நாம் மலேசியாவில் தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கம் குறைந்த மாணவர்கள் பிரச்சனையை விவாதிக்க உள்ளோம். நாம் அறிந்தது போல கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் பள்ளிகள் 20,000 மாணவர்களை இழந்துள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதோடு ஆசிரியர்களையும் இழந்துள்ளது. 2011 100,000 இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 80,000 குறைந்துள்ளது. வருடத்திற்கு 2,000 மாணவர்கள் என்ற எண்ணிக்கையில் ஒரு 20,000 மாணவர்களை நாம் இழந்துள்ளோம். இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நாம் இப்பொழுது அதுக்கு தீர்வாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமாக ஒன்று. குறிப்பாக குறைந்த மாணவர்கள் கொண்ட பள்ளிகள், 150 மாணவர்கள் கொண்ட பள்ளிகள், 369 பள்ளிகள் உள்ளன. இது 70 விழுக்காடாகும். இதனை நாம் ஆழமாக ஆராய்ந்தால் 30க்கும் குறைவான பள்ளிகள் கொண்ட பள்ளிகள் வந்து 135 உள்ளன. இது ஒரு 25 விழுக்காடு பள்ளிகள் வந்து மிக குறைந்த மாணவர்கள் கொண்ட பள்ளிகளாக தெரிகின்றன. மேலும் 3 பள்ளிகள் மாணவர்களே இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த பள்ளியின் பெர்மிட் இருக்கின்றது, பட் அதில் மாணவர்கள் இல்லை. அதிகமாக பேரா மாநிலத்தில் 51 பள்ளிகள் வந்து 30 மாணவர்களை கொண்டுள்ளது. கெடாவில் 20, ஜொகூரில் 25 பள்ளிகள். இதனை நாம் வந்து எப்பொழுது இந்த சவால்களை எதிர்கொண்டு தமிழ் பள்ளிகளை அடுத்த 200 ஆண்டுகளுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். ஒரு சிலர் கூறியது போல நமது மக்கள் தொகை குறைந்துவிடுது என்று கூறுகின்றார்கள். அது முற்றிலும் உண்மை இல்லை என்று தான் நாம் கூற வேண்டும். 10 ஆண்டுகளில் 250,000 இந்தியர் மக்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஒரு 2 மில்லியன் என்ற தொகையை நாம் மலேசியாவில் உள்ளோம். இதன் தீர்வுகள் என்ன, இந்த சவால்களை எதிர்நோக்கக்கூடிய தீர்வுகள் என்ன? நாம் சற்று முன்பு பார்த்தது போல இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு சாதகமாக இல்லை. ஆகவே இதனை நாம் எப்படி நம் இதனை முன்னெடுக்கப் போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. முக்கியமாக சமுதாயம், பிறகு அரசியல் ரீதியாக இதனை எப்படி தீர்க்கலாம் என்பது நாம் பார்க்கலாம். பலர் கூறியது போல இடமாற்றம் ஒன்று, பிறகு புதிய பள்ளியை உருவாக்குவது அல்லது பாலர் பள்ளி உருவாக்குவது சில தீர்வாக இருக்கலாம். ஒரு குறுகிய காலமாக ஒரு பள்ளிக்கு பேருந்து ஏற்படுத்தி கொடுப்பது,
அல்லது தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்கள் என்ற பிரச்சாரத்தை நாம் கடந்த காலங்களில் மேற்கொண்டோம். அது வந்து ஒரு குறுகிய கால திட்டமாக தான் நமக்கு அது புலப்படுகிறது. இருப்பினும் நீண்ட கால திட்டமாக சற்று முன்பு கூறியது போல இடமாற்றம், பள்ளி இணைக்கட்டடம் போன்ற திட்டங்கள் வந்து நம்ம செய்யலாம். சமுதாயம் என்ன நினைக்கிறது என்றால், இந்த 528 பள்ளிகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் சமுதாயம் வந்து எதிர்பார்க்கின்றது. இருப்பினும் சாதகமான நிலை இல்லாத பொழுது அரசாங்கம் வந்து மாற்று கருத்தாக இணை பள்ளிகளை இணைக்கும் திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் பள்ளி வாரியங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும், இன்னும் எதிர்காலத்தில் நமது சாதகமான நிலை இல்லாத பட்சத்தில் இந்த திட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தலாம். சமீப செய்தியாக இந்த இணை திட்டத்தை இணைக்கும் திட்டத்தை வேறு வழியில், அதாவது நிர்வாகத்தை இணைக்கும் திட்டத்தையும் அரசாங்கம் கொண்டுள்ளதாக சமீபத்திய செய்தி கூறுகின்றது. அது எந்த அளவுக்கு உண்மை என்றும் நமக்கு தெரியவில்லை. பட் இருப்பினும் இதுவும் நடக்கலாம். இதன் பட்சத்தில் இதன் ஒரு தீர்வாக எப்படி தமிழ் அறவாரியம் நினைக்கிறது என்றால், இந்த பள்ளிகளை இணைக்கும் முன்பதாக மாற்று திட்டங்களை நாம் அறிவிக்கலாம். குறிப்பாக பாலர் பள்ளி அமைப்பது ஒரு நல்ல தீர்வாகவே தமிழ் அறவாரியம் நினைக்கின்றது. கடந்த 2018 33 பள்ளிகளில் 50 வகுப்பறைகள் கொண்ட பாலர் பள்ளிகள் அமைக்கப்பட்டன. அந்த 50 வகுப்பறைகள் கொண்ட பாலர் பள்ளிகளும் சிறப்பாக இயங்குகின்றது என்பதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக இத்திட்டம் 80-100 மாணவர்கள் கொண்ட பள்ளிகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைகின்றது. ஒரு வருடத்திற்கு 25 மாணவர்கள் பாலர் பள்ளியில் சேரும் பொழுது அவர்கள் அடுத்த ஆண்டில் 1ஆம் ஆண்டுக்கு அவர்கள் புகும்பொழுது 6 வருடத்தில் 150 மாணவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது. ஆகவே இந்த பாலர் பள்ளி தீர்வு மிக சிறந்த தீர்வாகவே தமிழ் அறவாரியம் வந்து நினைக்கின்றது. பிறகு இடமாற்றம். இந்த இடமாற்றம் வந்து ஒரு சுலபமான ஒரு காரியம் அல்ல. சில பள்ளிகள் வந்து 10-20 வருடங்கள் கூட ஆகிவிட்டன. குறிப்பாக நிலப்பிரச்சனை நமக்கு அதிகமாக இருக்கின்றது. நிலத்தை யார் வழங்குவது, அதன் எப்படி மனு செய்வது, ஒரு 5 கட்ட பணிகள் இருக்கின்றன. சொன்னது போல நிலத்தை நாம் பார்க்க வேண்டும். பிறகு கல்வி அமைச்சின் அனுமதி பெற வேண்டும். இது ஒரு பெரிய சிக்கலாகவே உள்ளது. இதில் என்ன சிக்கல் என்றால், ஒரு பள்ளி இடமாற்றம் செய்வதற்கு புதிய இடத்தில் 150 மாணவர்கள் இருக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் நமது மனு வந்து நிராகரிக்கப்படும். இதில் 2-3 பள்ளிகளுக்கு இது நிகழ்ந்திருக்கின்றது. நிலம் இருக்கின்றது, பட் மாணவர்கள் இல்லாத பட்சத்தில் இந்த இடமாற்றம் வந்து தடைபட்டு விடுகிறது. பல சொல்கிறார்கள், நமக்கு வந்து இடமாற்றத்தை நாம் செய்து விடுவோம் என்று. சுலபமாக சொன்னாலும் பட் அதில் உள்ள சவால்கள் வந்து மிகப்பெரியது. குறிப்பாக அந்த மாணவர்கள் எண்ணிக்கையை நாம் எப்படி அடையப்போகிறோம் என்பது. டிகிரி செமிலானில் 13 பள்ளிகள் இந்த மிக குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளன. ஆனால் 2 இடங்கள் மட்டும்தான் இந்தியர்கள் அதிகமாக வாழும் இடமாக இருக்கின்றது. மற்ற மாநிலங்களுக்கு இதுவும் பொருந்தும். குறிப்பாக பேராக் மாணவர்கள் மிக குறைவான பட்சத்தில் இபிஆர்டியின் கல்வி அமைச்சின் அனுமதி பெறுவது வந்து மிக கடினமாகவே உள்ளது. ஆகவே இதனை நாம் பார்க்க வேண்டும். பிறகு புதிய பள்ளிகள் உருவாக்குவது என்பதும் ஒரு திட்டமாக இருந்தது. கடந்த காலத்தில் 7 பள்ளிகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இனிமேல் அதை எப்படி உருவாக்குவது என்பதும் சில கடினமான ஒன்று தான். ஆகவே இம்மாதிரியான திட்டங்களை நாம் ஒன்று கூடி, குறிப்பாக பள்ளி பங்களிப்பாளர்கள், பள்ளி நிர்வாகம், முன்னாள் மாணவர் சங்கங்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி மேலாளர்கள், அங்குள்ள சமுதாய தலைவர்கள், பொது அமைப்புகள் கூடி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை நாம் வந்து பார்க்கலாம். சற்று முன்பு கூறியது போல இந்த 3 பள்ளிகள் வந்து பூஜ்ஜிய மாணவர்களை கொண்டிருக்கின்றது என்று கூறினேன். குறிப்பாக புக்கிடி ஜோக் தமிழ் பள்ளி, அதற்கு பிரச்சனை இல்லை. அது சுங்கைப்பிள்ளை பட்டினத்திற்கு இடமாற்றம் கண்டு கட்டுமான இறுதி கட்டத்தில் இருக்கின்றது. அடுத்த ஆண்டு அதனை நாம் திறப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பிறகு தீமா தமிழ் பள்ளி பேராக்கில், அதன் சூழ்நிலையும் நமக்கு தெரியவில்லை. பெட்னாக் தமிழ் பள்ளியும் இந்த காலகட்டத்தில் பூஜ்ஜிய மாணவர்களை கொண்டுள்ளது. அதற்கான தீர்வினை பள்ளி மேலாளர் வாரியம் அந்த பள்ளியை பினாங்கு மாநிலத்திற்கு மாற்றம் கொண்டு செல்வதாக
ஒரு திட்டம் தீட்டியுள்ளார்கள். அந்த திட்டமும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவா. 150 குறைவான மாணவர்கள் கொண்ட தமிழ் பள்ளிகள் பேராக் மாநிலத்தில் அதிகமாக உள்ளன. குறிப்பாக தோட்டப்புறங்களில் இருந்த பள்ளிகள் இன்று தோட்டப்புறங்களில் இந்தியர்கள் இல்லாத சூழ்நிலையில் மாணவர்களை மிக கணிசமாக இழந்துள்ளன. அடுத்தது கிடா மாநிலமும் இதில் அடங்கும், ஜொகூர் மாநிலமும் இதில் அடங்கும். மற்றும் ஒன்று நம்ம இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும், மலேசிய இந்தியர்களில் கடைசி தகவலின்படி 45 விழுக்காடு பெற்றோர்கள் தான் தமிழ் பள்ளிக்கு அனுப்புகின்றனர். மீதம் 55 விழுக்காட்டினர் தேசிய பள்ளிகளுக்கும் சீன பள்ளிகளுக்கும் மாணவர்களை அனுப்பி வருகின்றனர். இதனையும் சரி செய்தால் ஏறக்குறைய ஒரு 20 மாணவர்களை நம்ம தமிழ் பள்ளிக்கு இழுத்தால் நமது பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஒரு ஒரு திட்டத்தை மேற்கொண்டு ஒரு தலையீடு திட்டமாக மேற்கொண்டு இப்பள்ளிகளை காப்பாற்றும் பணியில் ஈடுபடுவது மிக அவசியம். இருப்பினும் புள்ளி விவரங்கள் சாத்தியமாக இல்லாத சூழ்நிலையில் இந்தியர்கள் அதிகமாக தோட்டப்புறத்திலிருந்து வெளியேறிய காரணத்தால் சில பள்ளிகளை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, அதையும் நாம் மறுக்க முடியாது. ஆகவே நாம் தமிழ் ஆரவாரியம் என்ன நினைக்கின்றது என்றால், நாம் ஒரு சில பள்ளிகளை வலுப்படுத்தி முக்கிய பட்டணத்திலோ இல்லை தோட்டத்தின் அருகாமையில் உள்ள ஒரு சில பள்ளிகளை வலுப்படுத்தி அந்த பள்ளிகளை இப்பள்ளியோடு இணைத்து நாள் அது ஒரு தீர்வாக அமையும் என்று தான் நாம் நினைக்கின்றோம். அதே நேரத்தில் இப்பள்ளிகள் ஒன்றிணைக்கும் திட்டத்தின் கீழ் மூடும் வாய்ப்பு வந்தால் இல்லை மூடும் நிலை வந்தால் அந்த பெர்மிட்டை தற்காக்க கல்வி அமைச்சர் வந்து முன்வர வேண்டும். அது நமக்கு ஒரு வெற்றியாகவும் அமையும். பிறகு எதிர்காலத்தில் புதிய பள்ளிகளை திறப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சீனியர் சமுதாயம் வந்து இடமாற்றத்தை வந்து அவங்க வந்து பின்பற்றி வராங்க. குறிப்பாக அவர்களுக்கு அந்த பணபலம் இருக்கிறதுனால நிலத்தையோ இல்லை பள்ளி கட்டடத்தையோ எழுப்பதற்கு அவர்களுக்கு போதுமான பணபலத்தை கொண்டிருப்பதால் அதனை அவர்கள் சரியான முறையில் செய்து வருகின்றார்கள். நமக்கு தமிழ் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நிலமும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பிறகு கட்டடம் கட்டுவதற்கான நிதி இன்மையும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. இவ்வாண்டிற்கான நிதி அறிக்கையில் தமிழ் பள்ளிகளுக்கு என்று ஒரு பெரிய தொகையை ஒதுக்க வேண்டும் என்பது தமிழ் ஆரவாரியத்தின் ஒரு வேண்டுகோளாகவே நாம் வைக்கின்றோம். குறிப்பாக கடந்த காலங்களில் வாங் பிஞ்சலங்கரான் என்று கூறக்கூடிய மறுசீரமைப்பு பணிக்கான நிதி வந்து தொடரப்பட வேண்டும். தொடரப்படும் வேளையில் கடந்த காலங்களில் 50 மில்லியன் கொடுக்கப்பட்டது, பிறகு 30 மில்லியனுக்கு குறைக்கப்பட்டது, பிறகு மீண்டும் ஒரு தொகை அறிவிக்கப்பட்டது. அந்த தொகை இன்றும் பள்ளிகளுக்கு சேரவில்லை, அதனையும் வழங்க வேண்டும். பிறகு இந்த நிதியாண்டின் அறிக்கையில் ஒரு கணிசமான தொகை அறிவிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு அது விரைவில் பள்ளிகளுக்கு போய் சேர வேண்டும் என்பது நமது கோரிக்கை. அதனை அடுத்து மிக முக்கியமாக கடந்த காலங்களில் 2012-2013 அரசாங்கம் அறிவித்த சிறப்பு நிதி ஒதுக்கீடு, பிரதமர் துறையின் சிறப்பு நிதி அறிவிப்பின் கீழ் பேக்கேஜ் ரஞ்சாங்கான் ஹாஸ் என்று சொல்லக்கூடிய நிதி ஒதுக்கீடு மீண்டும் உயிர்ப்பித்து நம் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும். நமது கணக்கின்படி ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு 100 மில்லியன் ரிங்கிட்டை தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கினால் இந்த இடமாற்றம் பாகுபள்ளி பிரச்சனைகள் வந்து நாம் அதனை ஈடுகட்டலாம். நாம் அறிந்தது போல மிட்லன் தமிழ் பள்ளியில் ஒரு தங்கும் விடுதி கட்டடம் கட்டப்பட்டு ஆரம்பிக்கும் சூழ்நிலையில் உள்ளது. சிலாங்கூர் மாநில அரசாங்கம் அதற்கு முழு ஆதரவு வழங்கி வருகின்றது. இந்த திட்டம் மாநிலத்தில் ஒரு பள்ளியில் அமலாக்கம் செய்யலாம், குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட பெற்றோர்களின் பிள்ளைகளை இங்கு சேர்க்கலாம், அல்லது ஒரு சிறப்பு விளையாட்டுத்துறையோ அல்லது பல துறைகள் சார்ந்த மாணவர்களை இங்கே ஒன்றுபடுத்தி அவர்களை நாம் மேம்படுத்தலாம். அது ஒரு ஹாஸ்டல் திட்டமும் ஒரு நல்ல திட்டமாகவே நாம் கருதலாம். தமிழ் பள்ளிகளும் ஆலயங்களும் இந்த நாட்டின் நமது அடையாளமாகவே இருந்து வருகின்றது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இதனை நாம் கட்டி காப்பது மிக அவசியம், தேவையும் கூட. எல்லாரும் இதுக்கு நாம் ஒத்துழைத்து வழங்கி இந்த இரு கழகத்தையும், குறிப்பாக இது வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்றே கூறலாம், இந்தியர்களுக்கு இந்த இரண்டும் மிக மிக முக்கியமான அமைப்பாகவே இந்த நாட்டில் இருந்து வருகின்றது. ஆகவே இதனை நாம் தற்காக்க எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட நாம் வேண்டுகிறோம். குறிப்பாக 2010 முதல் அரசாங்கம்
பல ஒரு பொற்காலம் என்றே நாம் கூறலாம். தமிழ் பள்ளிகளுக்கு குறிப்பாக அன்றைய பிரதமர் நஜீப், பிறகு துணை கல்வி அமைச்சராக இருந்த டாக்டர் கமலநாதன், பிறகு பிடிஎஸ்டி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் பள்ளி மேம்பாட்டு வரைவு திட்டம் பேராசிரியர் ராஜேந்திரன் தலைமையில் மிக சிறப்பாகவே பணியாற்றினார் என்றுதான் நாம் கருதுகிறோம். பல தமிழ் பள்ளி சார்ந்த அடிப்படை வேலைகள் அப்பொழுது செயல்பட்டன. பிறகு வந்த பிஹெச் அரசாங்கமும் அதனை தொடர்ந்தது என்று தான் நாம் கூற வேண்டும். இன்று அது சிறிது விடுபட்டு இருக்கின்றது. அதனை மீண்டும் கவனத்தில் கொண்டு அரசாங்கம் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். மலேசிய வாழ் தமிழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.